இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 14 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் தகப்பன் ஒருவன் தீயிலும் தண்ணீரிலும் மாறி மாறி விழுகிறதான தன்னுடைய மகனுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். இவருடைய மகனுக்கு இருந்த பிரச்சனை என்ன என்று பார்த்தால், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிற ஒரு அவல நிலை. தீயும் தண்ணீரும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையான பண்புகளை கொண்டவை. தீ இருக்கிற இடத்தில் தண்ணீர் இருக்க வாய்ப்பில்லை, தண்ணீர் இருக்கிற இடத்தில் தீ இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த மகனோ இரண்டிலும் அடிக்கடி விழுகிறான் என்கிறது குற்றச்சாட்டு. பிரியமானவர்களே, இதே நிலையில்தான் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலும் பரிசுத்தத்திலும் அடிக்கடி விழுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருபுறம் ஆண்டவருடைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருபுறம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருபுறம் பரம்பரை பரம்பரையாக பக்தி மார்க்கத்திலே நாம் வளர்த்த வளர்ப்பு அவர்களுக்கு சொத்தாக காணப்படுகிறது. அதே வேளையில் மறுபுறத்தில் இந்த உலகத்தின் மாயைகளும் கவர்ச்சிகளும், இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு நவநாகரிக ஆசா பாசங்களும் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறபடினாலே அவைகளும் அவர்களை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் அறிந்திருப்பது ஒருபுறம் இருந்தாலும், கிட்டத்தட்ட சரிநிகர் சமமாக அவர்கள் உலக காரியங்களையும் தெரிந்து வைத்தவர்களாய், உலக காரியங்களினாலும் ஈர்க்கப்பட்டவர்களாய், உலக காரியங்கள் கொடுக்கிற பாதிப்பினால் உள்ளானவர்களாகவும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். இது ஒரு கொடூரமான நிலை. பிரியமானவர்களே, வலிப்பு நோய் வந்தவன் எவ்வாறு தீயிலும் தண்ணீரிலும் அடிக்கடி விழுகிறானோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களிலும் தங்களை இழந்து விடுகிறார்கள். அதே வேளையில் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைய சமூகத்தை, குறிப்பாக இளைய சமூகத்தை மிகவே பாதித்திருக்கிறது. பெற்றோருக்காக ஒரு வாழ்க்கையும், தங்களுக்கென ஒரு வாழ்க்கையும், அல்லது பெற்றோருக்காக ஒரு வாழ்க்கையும், தங்கள் நண்பர்களுக்காக ஒரு வாழ்க்கையும் வாழ வேண்டிய நெருக்கடியில் இன்றைய இளைய தலைமுறை சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. அன்றைக்கு எவ்வாறு இந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் வருந்தி வேண்டி நின்றாரோ, அதே போல இந்த அருமையான நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக கெஞ்ச வேண்டிய, கதற வேண்டிய அவசிய நிலையில், அவசர நிலையில் நாம் காணப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் மட்டும் சார்ந்து நிற்கிறார்களா, அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளையும், சந்தர்ப்பம் மாற்றாக அமைகிற பொழுது உலகத்தின் காரியங்களையும் பற்றி பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பரிதாபகரமான நிலையில் நம்முடைய பிள்ளைகள் காணப்படுகிறார்களா என்பதை பெற்றோர்களாகிய நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை காணப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அவசியமான அவசரமான உதவி என்ன என்று பார்க்கிற பொழுது, அவர்களுக்காக நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுகிற ஜபம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உயர்நிலை கல்விக்காக, பன்னாட்டு நிறுவன வேலைக்காகவெல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய மனப்போராட்டத்திலே பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டதான ஒரு சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த சோதனைகளை நம்முடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபத்திலே நாம் உதவி செய்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சத்திய சிந்தித்து பார்ப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மிடத்திலிருந்து அதிகமாக அவசியமாக அவசரமாக தேவைப்படுவது பணம் அல்ல, பொருள் அல்ல, ஆடை அல்ல, ஆஸ்தி அல்ல, அந்தஸ்தல்ல. மாறாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைப்படுவது அவசர ஜபம்.
இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தின் மாயைகள் கவர்ச்சிகளிலிருந்து விடுபடுவதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரமான ஜபத்தை ஏறெடுக்க பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எதையாவது நாம் செய்ய விரும்பினால் நம் பிள்ளைகளுக்காக ஜபிப்போம். நாம் ஜபிக்கிற ஜபத்தின் மூலம் நம் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.